முறுக்கிட்டு இந்து மதத்தை பத்தி தெரியுதுல்ல, ஏன் இந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, ஏன் குரானை பத்தி எல்லாம் பேசுங்களேன். அந்த மதத்துல வந்து டிவி பார்க்க கூடாது, மீடியா பக்கமே வரக்கூடாது, ஏன் மொபைல் போனே யூஸ் பண்ண கூடாதுன்னு இருக்குல்ல, எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற சொல்ற என் இந்து மதம் எனக்கு ஒஸ்தி தான். அடங்க மறு அத்துமீறு திமிரி ஏழு திருப்பி அடி எங்களுக்கும் சொல்ல தெரியுங்க. இவங்க விட்டா அம்பேத்கரே உசிலம்பட்டியில் தான் பிறந்தாருன்னு சொல்லுவாங்க. நான் அம்பேத்கருக்கு எதிரி கிடையாதுங்க, அம்பேத்கரை வைத்து தினமும் அரசியல் செய்பவர்களுக்கு தான் நான் எதிரி. ஏன்னா இவங்க செக்ஷன் 370 பத்தி பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்தியால இருக்குன்னா அதுக்கு பிஜேபி தான் காரணம். பிஜேபி இன்னைக்கு உருவாக காரணமே செக்ஷன் 370 தான். இதை நம்ம சொன்னா சங்கின்றுவானுங்க, போய் தேடி படிங்கடா. இப்போ நீ ஜீசஸ கும்பிடுற கிறிஸ்துவர்னு சொல்றோம், அல்லாவை கும்பிடுற இஸ்லாமியர்னு சொல்றோம், நாங்க ஏன் இந்து மதம் அப்படின்னு சொல்றோம்னா எங்க நம்பிக்கை உலகளாவையில இருக்கு. எத்தனை நாடு மாறினாலும் எத்தனை கடல்கள் தாண்டினாலும் எங்க நம்பிக்கை அப்படியே இருக்கு. இப்போ 10 ராமசாமி இருக்கான், நான் சோ ராமசாமியை நினைச்சு பேசுவேன், நீ ஈவேர ராமசாமின்னு சொல்லுவ. அதனால ஒரு இன்சியல் தேவைப்படுது, நிறைய மதங்கள் உருவானதுனால எங்களுக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது, அதனால நாங்க இந்துன்னு பேர் சொல்லிக்கிறோம். ஒரு உண்மையான இந்துவா நான் சொல்றேங்க. இப்போ இந்து மதம் அப்படின்றது என் தாய், ஓகேவா? நீ வந்து இந்த தாய் கிட்ட பிறந்துட்டு இன்னொரு தாய் கிட்ட தான் நான் வளருவேன்னு போற பத்தியா, ஓகேவா? நான் அந்த தாயை தப்பா சொல்ல, நீ அந்த தாய் கிட்ட போயிட்டு நீ எங்க பிறந்தையோ அந்த தாயை தப்பா சொல்ற தெரியுமா? நான் அதுதான் தண்டிக்கிறேன். நீ வந்து இந்து மதத்துல பிறந்துட்டு இன்னொரு மதத்துக்கு மதம் மாறிட்டு நீ வந்து இந்துவையே கொச்சப்படுத்துற பாத்தியா? உனக்கு பிடிக்கலன்னு நீ அந்த தாய் கிட்ட போன, அப்புறம் இந்த தாய் பத்தி பேசுற, உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேக்குறேன். நீங்க யாரு இதை பத்தி பேசன்னு கேக்குறேன். நீங்க அந்த மதத்துல இல்ல, சரி ரைட், நீங்க போயிட்டீங்க, பிடிக்கலன்னு போயிட்டீங்க, அப்புறம் ஏன் அதை பத்தி பேசுறீங்கன்னு கேக்குறேன். நான் உனக்கு தெளிவா சொல்றேன் பாருங்க, இந்த ஜாதி மதம் அப்படின்றத கோமன மாதிரி உருவிட்டுன்னு வச்சுங்களேன், இவங்க ஒண்ணுமே கிடையாது. இவங்க எப்படா இதெல்லாம் வச்சு அரசியல் பண்ணலாம், எப்படா நம்ம ஜாதியை வச்சும் நம்ம மதத்தை வச்சும் நம்மளை பின்பற்றவங்களை வச்சு நம்ம ஏமாத்தலாம் அப்படின்னு பாப்பாங்க. நீங்க அதை ஒண்ணுமே அதை உருவிட்டீங்கன்னு வச்சுன்னா இவங்களுக்கு ஒரு அடையாளமே கிடையாது. இவங்க எப்படா நம்ம ஆட்களை ஏமாத்தலாம் அப்படின்ட்டு கண்கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப கூட்டணியில இருக்காங்கல்ல, இப்ப திமுக வந்து இவங்களை என்ன சொன்னாலும் இவங்க அமைதியாவே இருப்பாங்க. இவங்கள திமுக என்ன சொன்னாலும் இவங்க அமைதியாவே இருப்பாங்க. தலித்துக்கள் என்றால் எளியவர்கள், எளியவர்களை வலியவர்கள் என்ன சொன்னாலும் அது திமுகவா இருந்தால் நாங்க பொறுத்துக் கொள்வோம், வேற யாரா இருந்தாலும் நாங்கள் வந்து பொங்கி எழுவோம் அப்படின்றது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு செயல், ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தாச்சும் தயவு செஞ்சு திருந்துங்க.